அதிகமாகவும் பெண்களிலே சட்டத்திட்டங்கள் போதிய அளவுக்கு வேண்டிய அளவுக்கு தெரியாமல் போவதற்கு முக்கிய காரணம் அவைகளுடைய மாப்பிளமாறு வேண்டிய அளவுக்கு படித்து அவைகளுக்கு படித்து கொடுப்பது இல்லை என்பதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் அவசியம் இல்லை. ஏனானால் இது நம்முடைய முக்கிய கடமை, நம்முடைய ஜோடி. என்ன படிக்கவில்லையோ என்ன செய்யவில்லையோ அதில் எல்லா பாவத்திலையும் மாப்பிள்ளைமாருக்கு புருஷர்களுக்கு முழு பங்கு உண்டு என்பதில் அந்த அபிப்பிராயம் இல்லை. அவைகளுடைய நன்மையிலையும் திண்மையிலையும் நமக்கு பங்கு உண்டு என்றுள்ளது நிச்சயம். இனி அறவே கல்யாணம் முடிக்காத சில ஆட்கள் உலகத்திலே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. தேவை உள்ளவர்களும் தேவை இல்லாதவர்களும் உண்டு. ஆனால் அவைகளுடைய சில பலவித குறையினாலையும் அசௌகரியத்தினாலையும் அப்படி ஏற்பட்டு போறது இல்லாமலும் இல்லை. அதுகளை இட்டு நாம வயஞ்சிருப்ப தற்சமயத்துக்கு ஒரு கரகாணக்கூடிய விஷயம் இல்லை. இருந்தாலும் வணக்கத்திலே சரீரத்தை கொண்டு செய்யக்கூடிய அமல்கள் வணக்கங்களில் மெத்த மேன்மையானது தொழுகை என்பதில் நபி அவர்களுடைய சொல்லும் உலமாக்களுடைய தீர்ப்பும் அதாயிருப்பதால் அதில் யாரும் யாரும் அபிப்பிராயம் பேரழிப்பாக பேசுவது கேட்கவில்லை. தொழுகை வாண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சாருவாறு, ஒரு குருட்டு ஞானக்காரு ஒரு பகுதி இருந்து தொழுகை வாண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சாருவாறு, ஒரு குருட்டு ஞானக்காரு ஒரு பகுதி இருந்து கொண்டு வருகின்றன. இன்னும் நம்மிலே உள்ள ஒரு சாருவாறு புனர் ஜென்மமாவது புறப்புண்டு என்பதை கொண்டு பேசி வருவது கேட்டதாகவும் அறிந்ததாகவும் இருக்கலாம், இருந்து கொண்டிருக்கின்றன. இனி மௌதூதியாக்கள், முஜ்தஹிதியாக்கள், வஹாபியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான அலங்கோல கூட்டங்களும் பலவிதமான ஞானங்களால் முழுகி கொண்டிருக்கின்றன. அதிலேயும் யாருக்கும் தடுக்கக்கூடியதல்ல. அவைகள் தங்க தங்க பேசுவது உண்மை என்பதில் புரிவாதமாக இருக்கக்கூடியவர்களும் இல்லாமல் இல்லை. இதுகளுக்கெல்லாம் மறந்து செய்யக்கூடிய அறிவு மாற்றலும் நேரமும் காலமும் உள்ளவர்கள் நாமளல்ல. நம்முடைய எதிர்வரும் முன்னுக்கு வரக்கூடிய விஷயங்கள் நாம உண்மையாக அறிந்து வேறுவரும் பேசும்போது அதிலே ஆட்டம் இல்லாமல் நம்முடைய ஈமானை காப்பாற்றுவது நம்முடைய முக்கியமான கடமை. நாம அறிவதுடன் நம்முடைய மனைவி மக்களுக்கும் அந்த அறிவு ஆற்றலை படித்து கொடுப்பது நம்முடைய முக்கிய கடமை. கல்லிதுடைய ஈமான் என்று சொல்லக்கூடிய பேச்சுக்கு சில நாட்கள் நாங்கள் அதை பற்றி எடுத்தெடுத்து பேசி வந்ததுண்டு. மேலும் மேலும் பேச வேண்டிய பேச்சும் மறுதான், அறிய வேண்டிய விஷயமும் மறுதான். ஆனால் அது கேட்கக்கூடியவங்களுக்கு விளங்காதவங்களுக்கு கேட்கவும் கஷ்டம், பேசக்கூடியவங்களுக்கு பேசி விளக்கப்படுத்தவும் கஷ்டம். எப்படி என்று கேட்டால் அதையும் பேச கூச்சமாயிருக்குது. அப்துல் கரீம் ரஹமத்துல்லாஹி அவிகளுடைய ஒரு கிதாபுண்டு, கஹ்ஃபுர் ரஹீம் என்று சொல்லுவாங்க. இந்தாங்காமில் போலே உள்ள ஒரு பெருத்த கிதாப் அல்ல. இந்தாங்காமிலும் அவ்வளவு பெருசல்ல இருந்தாலும் அதே விட ரொம்பவும் சின்னதான ஒரு கிதாப் கஹ்ஃபுர் ரஹீம். அவருடைய முசன்னிஃப் அப்துல் கரீம் ரஹமத்துல்லாஹி
அவைகள் அதிலே ஒரு வினா விடை கொடுக்கிறார்கள். எப்படி என்று கேட்டால், மைபாவுடைய அறிவை இல்மை லூகியாகவும் சூகியாகவும் ஹாரியாகவும் பெற்றுக்கொள்ள மாட்டார். மூணு சேர்த்தொத்த மனிதனுக்கு அல்லாமல் மனிதர்களுக்கு அல்லாமல் இப்பவே இது வியாக்கியானம் செய்ய வாயில் தண்ணி இல்லாமல் போச்சு. உடலுடைய கூறப்படி வியாதியுடைய நிலைமை அப்படி வயதுடைய நிலைமையும் அது. இதே போன்ற அறிவுகள் பேசுவது ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்னைக்குள்ள சூழ்நிலை. எப்படி என்று கேட்டால், மரிபாவுடைய அறிவு சூகி தூக்கி ஹாலி சூகியாகவும் தூக்கியாகவும் ஹாலியாகவும் எட்டிக்கொள்ள மாட்டாது. மூணு செருத்த மனிதனும் கல்லாமல் எப்படி கொடுத்த மனிதன் என்று கேட்டால், நேரத்தோடு பேசிய சூசி தூசி அலி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இல்ல பிஸ்கட்டோ இல்ல சொக்லேட்டோ இல்ல சப்பாத்தியோ என்று கேட்டால் கூட பதில் சொல்ல முடியாத மக்களாய்க்கும் கேட்கக்கூடியது. நாலு நாள் பாப்பா பேசக்கூடியது என்னென்றாலும் ஒரு மடமட்டை ஆயிருந்தாலும் அவன் பேசக்கூடிய பேச்சுகளை கேட்டுக்கிட்டு வந்தால் அந்த பேச்சுகளுக்கு அதுக்கு அந்த அரபு வாக்கியத்துக்கு தமிழ் பிரிப்பதே பெரிய ஒரு பாடாயிருக்குது. அதை செத்தென்று பிரிக்கக்கூடிய ஓதி படித்தவங்க இருந்தாலும் கஷ்டம். ஓதி படித்தவங்களும் தற்சமயம் நம்முடைய கூட்டத்திலே இல்லதால் அப்படி இருப்பதால் இதே போன்ற பேச்சுகள் அரபு கலத்தாமல் பேச முடியாது. அரபு கலக்கும் போது அதை வியாக்கியானம் செய்து தமிழ்படுத்துவது ரொம்ப பாடுபட்ட ஒரு விஷயமா இருப்பதால் இதே போன்ற விஷயங்கள் நான் சப்ஜெக்டே எடுக்காமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் அது. அப்படி இருந்தால் கூட பேச்சு வரும்போது அதை விட்டு விட்டு பேச போகும்போது அல்லாஹ்வுக்கும் பயமாயிருக்குது. என்று கேட்டால் நபி அல்லாஹ்வு தஆலா குர்ஆனில் நபி அல்லாஹ்வுக்கு சொல்லுது, உன் அம்மா தாயில பலா தென்னாரு உன் அம்மா நீ ஞாபகத்தை ரப்பிக்க வாழ்த்து இவ்வளவு நீங்க எல்லாரும் மூலக்கூடிய ஒரு சூறாவாயிருக்குது. நபியே அல்லாஹ் தங்களுக்கு தங்களிடம் கேட்க வந்த மக்களை விலகி விடாதீர்கள், உடம்பின கௌரவமாக விலகாதீர்கள். உன் அம்மா தாயில பலா தென்னாரு உன் அம்மாவின் நியமத்தை ரப்பிக்க வாழ்த்தது அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்தை கொண்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல நபியே என்று அல்லாஹுத்தாலா நபி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் போது நம்மை போன்ற ஏதோ பாவப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் இந்த நியமத்தை நம்ம ஒழிச்சு வைப்பதா? அது சட்டம் இல்லை, நியாயம் இல்லை. ஆகமான பப்ளிக்கில் என்று ரோட்டில் என்று கத்துவதா? அதுவும் முறை இல்லை. இதே போன்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பேசக்கூடியவர்களாக இருக்கும் இன்னைக்கு கேட்கக்கூடிய மக்கள் அதுக்குடைய அடுத்த வழி வழங்க வேணும் என்றால் நாளைக்கு வர முடியாது, வரவாரதும் இல்லை. இதே போல இருப்பதுதான் இந்த பேச்சுகள் தொடர்ந்து கொண்டு போக இதே பேச்சு பேச்சு வாங்கு சொல்லும் ரொம்ப கஷ்டமாயிருக்குது. இருந்தாலும் நான் சொன்ன ஒரு வார்த்தை ஏதோ ஒரு தரம் மக்களுக்கு ஆசை வந்தா கேட்கட்டும், இல்லாட்டி போனா விட்டு விடட்டும். மைபாவுடைய அறிவை நம்ம படிப்பது அவசியமா? மைபாவுடைய அறிவை படித்தாலே நேரத்தோடு அப்துல் கரீம் ஜீவியர் ராமத்துள்ளாயி சொன்ன ஒரு வாக்கியத்தை பாப்பா எடுத்து காட்டியது. அப்ப அவ்வளவு தீனி மைபத்துள்ளா என்று நபி அவர்களுடைய பொன்மொழி. தீனுடைய ஆரம்பம் தவிர்க்கம் தொடக்கம் அல்லாஹ் அதை அறிவதாயிருக்கும். கவனிக்க வேணும் என்று பொன் கொண்ட மக்கள் பல கோலமாக நேற்று நம்முடைய பிள்ளைகளில் யாத்திரை பேசிக்கொண்டிருக்கும் போது நண்பர் சொந்த மக்களை போன மக்கள் என்னத்தை கேட்டு அக்கரைப்பத்திரை வச்சு பாப்பா அவர்கள் சொன்னாங்களாம், புனர் ஜெமம் உண்டு என்று சொன்னது மஜீது மாற்றம் இல்லைங்கிறாங்க என்று விளங்கியவங்களும் இருக்குது. ஆளை கேட்காத சொல்ல மாட்டாரு. இதுவும் எங்களுக்கு இடையில இந்த அறிவு உண்டு.
நான் புனர்ஜமன் வேணும்னு சொன்னா மயிறு வாழாமன்னு சொன்னா இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆண்டவர் என்னத்தை பேசுறதுன்னு பயமா இருக்குது. இப்படி கொத்த உலகம் இப்ப பேச போறது அதே பார்க்க கௌரவமான பேச்சு. தீனுடைய ஆரம்பம் அல்லாஹ்வை அறிவதாயிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை அறிவிக்கிறார்கள். தீனுடைய ஆரம்பம் அல்லாஹ்வை அறிவதாயிருக்கும். ஒமா கழகத்துள் சின்ன ஒல்லிந்த இல்லாலி அறிவது என்று குர்வான் வாக்கியம். சிந்தையும் சின்னையும் நாம் படைக்கவில்லை, என்னை அறிந்து வணங்குவதற்கே அல்லாமல் என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்ப அல்லாஹ்வை அறிவதுதான் வணக்கத்திலே மெத்த பெரிய வணக்கம், முக்கியமாக வேண்டிய வணக்கம் என்று ஆயத்து ஹதீஸ்களால் அறியப்பட்ட ஒரு வாஸ்தவம். அப்ப மறிவாவுடைய இல்மை சூசி தூசி ஆலியாக பெற்றுக்கொள்ள முடியாது. மூணு செருத்தொத்த மனிதனுக்கு அல்லாமல் என்று பாப்பா அவங்க பேச்சு வைத்தாங்களே, என்னென்றாலும் அந்த பேச்சுடைய பொருள் முழுக்க சொல்லி விளக்கப்படுற பாப்பாவுக்கு முடியாது. இருந்தாலும் ஒரு உத்தேசமாக ஒரு விளக்கம், எப்படி கொத்த மூணு செருத்தொத்த மனிதன் என்று சொல்லக்கூடியது எப்படி கொத்த மனிதன் ஆகிக்க வேணும் என்று அவைகள் எடுத்து காட்டுது. மைரிபாவுடைய அறிவு என்பதற்கு அறிய வேண்டும் என்று ஆசிக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து ராத்திரிக்கு பிறகோ இல்லை இன்னி ஒரு நாளோ ஹயாத்தி இருந்தால் இங்கே இருக்கும்போது ராவு நேரங்களில் அதை பற்றி அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வந்து கேட்க வேணும். நான் இவ்விடம் இருக்கும்போது இன்ஷால்லா சௌகரியமாக இருந்தால் பேசலாம். அதே நேரத்திலே எடுத்தது எப்படி கொடுத்த மூணு செருத்தொத்த மனிதன் என்று சொன்னது மேல் சொல்லப்பட்டதை பார்க்க விளங்காத பேச்சு கொண்டு பேச வேண்டியதாக இருக்குது. அந்த மூணு செருத்து எப்படி கொடுத்த செருத்தா இருக்க வேணும், அந்த மனிதன் அரபியான அஜமி ஆயிருக்க வேணும். மயிர் விதிமுறைக்கு விளங்குறான்னு கேட்கணும். அரபியான அஜமி ஆயிருக்க வேணும். மூணுல ஒண்ணு மைபத்துடையாக விளங்க வேணும் என்று கண்டால் இந்த மூணு சேர்த்து அவங்களுக்கு அவசியமாயிருக்குது. முதலாவது அரபியான அஜமியாயிருக்க வேணும், விளங்குச்சா? இரண்டாவது தாயுடைய கற்பறையில் நின்றும் இந்த உலகத்துக்கு ரெண்டு விருத்தம் பிறந்தவனாயிருக்க வேணும். கேட்டேன் அஜிது, நீ முந்தியும் கேட்டிருக்கலாம், கேட்காமல் இருக்கலாம், கேட்டிருக்க மட்டும் யோசிக்குது. பலமுறையும் கதைக்கக்கூடிய பேச்சுதான். அதை பத்தி நீங்க திருப்பி திருப்பி கேட்காம இருந்தா அதோட உண்மை விளங்க முடியாது. எப்படி? முதலாவது மூணு சேர்த்துல ஒண்ணு அரபியான அஜமி, அரபி அஜமியுமான மனிதனாக இருக்க வேணும், கவனிக்க வேணும். இரண்டாவதாக தாயுடைய கற்பனையில் நின்று இவ்வுலகத்துக்கு இரண்டு நலம் பிறந்தவனா இருக்க வேணும். இது நடக்க போற விஷயமா? பாப்பா எங்களை ஏமாத்துறதுக்கு பேசுறதா, பழிக்கிறதுக்கு பேசுறதா என்று யோசிப்பாங்க. மூன்றாவது மனித மக்களுக்கு இடையிலே பழகி பழக்கம் இல்லாதவன் இருக்க வேணும். கேட்டியா மஞ்சது, உனக்கு விளங்குறதா சொன்னது? இந்த மூணு சேர்ந்து ஒத்தவனுக்கு அல்லாமல் மைதிபாவுடையாகவும் பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த மூணு சத்தொத்த மனிதன் ஆரண்டும் இந்த சூசி தூசி ஹாலி என்று சொன்னாலே அதுடைய உண்மை தாற்பயம் கருத்து என்ன வேண்டும் கேட்டு படிக்க வேண்டும் என்று ஆசிக்கக்கூடிய மக்களுக்கு பேசக்கூடியவர்களும் இன்ஷால்லாஹ் அறிய முடியும். அவைகள் ஆசைப்பட்டு கேட்கிறதாயிருந்தால் அது விளங்க வேணும் என்று ஆசைப்பட்டால் அல்லாஹ் விளக்கக்கூடியவராயிருக்குது, விளக்கி தருவோம் என்று நம்புது. இத்தகைய அதை பயன் செய்து விளக்கப்படுத்த ரொம்ப கஷ்டமான
ஆனது ஈனும் வரையில் அவை குறைகள் ஏற்பட்டு அறிவுக்கு மாற்றம் ஏற்பட்டு விட்டால் அது ரொம்ப கஷ்டமாய் போகும். ஆனால் அதனுடைய விளக்கம் தற்சமயம் நிப்பாட்ட வேண்டியதாய் உள்ளது. அதே நேரத்திலே ஒரு சின்ன ஒரு உதாரணம், நம்ம கூட்டத்திலே 10 பேர் ஒரே ஐட்டம் வேலையை எடுப்பது உண்டு. ஒரு முதலாளியுடைய வேலை 10 மக்கள் ஒரே ஒரு இடத்திலே ஒரு ஐட்டமாக ஒரே ஒரு ஐட்டம் வேலையை முதலாளி ஏவி விட்டது 3 மணியாவோ 8 மணியாவோ 1 மணியாவோ. அதே வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு அதே முதலாளி ஒரு ஆளுக்கு 100 ரூபா கூலி கொடுக்குது, ஒரு ஆளுக்கு 10 கொடுக்குது, ஒரு ஆளுக்கு 50 கொடுக்குது, இப்படி வித்தியாசமான கூலி கொடுக்குது. இது முதலாளி செய்வது நியாயமா நீதியா இல்ல முதலாளி செய்வது அவசியமா தான் செய்ய வேண்டியதா என்பதை நாம ஒண்ணு சிந்திக்க வேண்டும், சொல்ல விளங்க வேணும். ஒரு பேனாவை கொண்டு ஒரு ஆபீஸில் மேலுக்கு இருந்து மற்றவங்களுடைய கடையாசி தாள்கள் பார்த்து சிக்னிச்சர் கையொப்பம் போட்டு கொடுக்கிறவன் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குது. அந்த எழுதி கொடுக்கிறவனுக்கு 5,000 குறைய, கொண்டு போய் கொடுக்கிறவனுக்கு 3,000 இல்லை. இதே போல உலகம் நடக்குது. இதுக்கிடையில் உள்ள வித்தியாசம் என்னது? இதை நான் சற்று சிந்திக்க வேணும். அருமை மக்களே, பாப்பா உங்களுக்கு விளங்க கூடாத பேச்சா இல்ல பேசுறது? உங்களுடைய மூளைக்கு அல்லாஹுத்தாலா எனக்கு நசீபு தந்தால் இப்படி எல்லாம் இருக்கிறது. நாங்களும் தேடி பிடிக்க வேணும், அறிய வேணும் என்று என் அருமை மக்கள் ஆசைப்பட வேணும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இன்னும் சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு மாற்றில் வராமல் இருக்கட்டும் என்று சின்ன சரித்திரத்தோட வாங்கி எழுதிடும். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு நம்முடைய மதுஹபுடைய இமாம். நாம எல்லாரும் ஷாஃபி மதுஹபுடைய அந்த கெட்டு கோப்புக்குள்ள வாழ்ந்து வரக்கூடிய மக்கள். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு அறிய வேண்டிய நம்முடைய அவசியம். ஆனால் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்திருக்கும் காலம் அவைகளுடைய தெல்மீதும் ஒரு முஜீதுமாய் இருந்தது. இமாம் ஹம்பலி ரலியல்லாஹு ஒவ்வொரு நாளும் துஆ கேட்கும் போது, யாரா என்னுடைய உஸ்தாதும் ஷேகுமாகிய ஷாஃபி இமாமுடைய ஹக்கை பொருட்டால் என்னுடைய இந்த விஷயத்தை நீ இறப்பமாகி தாரலா, என்னுடைய வியாதிகளை மாற்றித்தா யாரா என்று கேட்பது. இனி அவங்களுடைய தேட்ட நாட்டங்களில் எதையும் இமாம் ஷாஃபியுடைய ஹக்கை கொண்டு வச்சு கேட்பது வழக்கமாக இருந்தது. இருந்து வரும் காலம் இமாம் ஷாஃபி அம்பலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு மகள் உண்டு. அந்த பிள்ளையும் பாப்பாவோட ஓதல் படிப்பிலே ரொம்ப தேர்ந்த உள்ள யாவதாவாக இமாம் அம்பலி ரலியல்லாஹு அன்ஹுவுடன் நின்று வணங்கக்கூடியது, விடிய விடிய நின்று தொழுகையும் துவாவுமாக காலத்தை கழிக்கக்கூடிய ஒரு பெண்மணி இமாம் அம்பலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அருமை மகள். அப்ப இமாம் அம்பலி ரலியல்லாஹு அன்ஹு எந்த நேரமும் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பொருட்டால் தன்னுடைய வகைகள் தன்னுடைய தேட்ட நாட்டங்கள் வீட்டு யார்தான்னு கேட்கும்போது இந்த மகள் கேட்பார்களா, பாப்பா பாப்பா ஒரு மதபு இமாமாக இமாமுல் இஸ்லாம் என்று அகில உலகம் சம்மதிக்கிச்ச ஒரு ஆளாக பல விஷயங்களுக்கும் இமாம் என்று மக்கள் கண்ணியப்படுத்தக்கூடியதும் கண்ணியப்பட்டதுமான ஒரு ஆளாக வாழ்ந்து கொண்டிருக்குது. அதே நேரத்திலே பாப்பா அவைகளுடைய உஸ்தாதும் செய்யுமாக இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு எப்பேற்குரிய ஆளாயிருக்கும், அவைகளை ஒரு முறையாவது கண்ணால் காண மாட்டாரா, காண முடியுமா என்று கேட்பாங்க. அப்ப இமாம் அம்பலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களா, மூளை நான் ஒரு
தேசத்திலே இருக்குது, உஸ்தாதின வேறொரு தேசத்திலே இருக்குது. அவைகள் மதாபுடைய இமாமு பல ஆயிரக்கணக்கான கித்தாபர்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய இது மக்களுக்கு சியாமம் மட்டுக்கும் உள்ள மத போதனைக்குரியவர் எப்படி வந்து சேரும் காணும் என்றுள்ளது நிச்சயமாக சொல்ல முடியாது. அல்லாஹும் நாடினால் பார்க்கலாம், நானும் தேடிக்கொண்டுதான் இருக்குது. எப்பத்தான் நாயகம் அவர்கள் இந்த பாதையாக வருமோ, இல்லை நாம போய் காணக்கூடிய ஹக்கா இருக்குமோ சொல்ல முடியாது. எதுக்கும் என்னை கூப்பிட்டா நான் போகத்தான் செய்யும் என்று சொல்லி இருந்தா பார்க்கலாம் என்று பல முறையும் மகள் இப்படி கேட்கும் போது பாப்பா சொல்லுவார்களாம். அப்படி சொல்லி வரும் காலம் ஒரு நாள் இஷா மகிழ்வுக்கு மத்தியில இவன் அம்பலி அவனு தொழுது சுண்ணத்து மகிழ்வுடைய சுண்ணத்தெல்லாம் தொழுது கொண்டிருக்கும் நேரம் புறம் இமாம் ஷாஃபி அல்லாஹு அவர்களும் யாரோ கூட சிலருமாக வந்து இமாம் ஹம்பலி அல்லாஹுடைய வீடு வந்து பூந்தது. இமாம் ஹம்பலி அல்லாஹுடைய வீட்டுக்கு இமாம் ஷாஃபி அல்லாஹு வந்து பூந்தவுடன் இவைகளுக்கு தன் அறியாத ஒரு ஆனந்தம் சந்தோஷம், என்னதான் செய்வோம் என்று தெரியாமல் உடனே எழும்பி உள்ளுக்கு போய் மூளை நானும் நீனும் பல முறையும் கேட்டுக்கொண்டு துஆ கேட்கக்கூடிய என்னுடைய உஸ்தாதும் சீகுமாகிய நாயகம் ஷாஃபி ரலியல்லாஹு நாம யோசிக்காத விதம் நம்முடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டது பாருங்கோ என்று சொன்னார். அப்போ மகளாருக்கும் ஒரு அளவில்லாத ஒரு ஆனந்த சந்தோஷத்திலே மகளும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு பாப்பாவுடைய உஸ்தாதும் சீகுமாகிய ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி நம்முடைய வீட்டுக்கு வந்துட்டாங்கள் என்று அன்னைக்கு அவைகளுடைய வீட்டில் என்ன எல்லாம் தான் அல்லாஹு தாலா ஆதரிக்கக்கூடிய ஜாமான் வச்சிருக்குது என்றிருந்தால் அதில் ஏதாவது வாக்கி விடுமா மகள் உடனே அடுப்பாட்டியிலே போய் அவைகளை முடிஞ்ச எல்லாம் நல்ல விதமான சாப்பாடுகளும் உண்டாக்கி இஷாவுக்கு பிறகு பாப்பாவுக்கும் பாப்பாவுடைய உஸ்தாதும் சேதுமாக இவன் ஷாஃபி ரலியல்லாஹு அவர்களுக்கும் அவைகளுடன் வந்தவருக்கும் நல்ல உபசரிப்பு நல்ல மாதிரியாக விருந்துகள் எல்லாம் கொடுத்து இவைகள் சாப்பிட்டு மகள் அது உள்ளுக்கு அவங்களுடைய தாயும் இருந்திருக்கும் ஆவிகள் உள்ளுக்கு போய் அப்பாவுடைய உஸ்தாதும் சேகமாகிய ஷாஃபி நாயகத்துடைய ஆட்டை கொண்டு பொருட்டை கொண்டு வா கேட்பார்கள். கேட்க தம்பி வேணும் நீங்க ராகுராவாக நின்று தொழிலிருந்து வாங்கும் தராசமாக இருக்கிறீர்கள், உங்களுடைய உஸ்தாத் அவர்கள் இரவு படுத்தது துப்புக்களா எந்திரிச்சாங்க, இதுக்கடையில ஒரு நேரம் எந்திரிக்க கூட இல்லை, அவைகளுடைய வணக்கம் இப்படி ஆயிருக்கும் அல்லவா என்று கேட்டவுடனே எலும்பி தொலை இல்லை அதுக்கென்று நேரத்தை கழிக்க இல்லைன்னா பாப்பா கேக்கும் மூளை நீ சரி வேற பாத்தியா பார்த்தா சொல்றதுன்னு கேட்டாங்க. பாப்பா நான் விடிய விடிய நித்திர கொள்ளவும் இல்லை படுக்கவும் இல்லை, பாப்பாவுடைய உஸ்தாத் அவர்கள் எலும்பும் இல்லை வித்திருக்கும் மேலே சாப்பாட்டுக்கும் மேலே படுத்தது அவ்வளவு நேரத்தில் எலும்பு பொதுச்சியை தவிர இடையில எலும்பவே இல்லை என்று சொன்னவரை இமாம் அம்பலி அவர்கள் மகளார் அப்படி எதுவும் சொல்லிடுறாரு. அப்படி எதுவும் பெருமையாக படுக்கக்கூடிய ஆள் அல்ல, ஏதோ இன்னைக்கு லாபம் எப்படி என்றுள்ளது தெரியாது, எது நான் கேட்டு போட்டு எனக்கு சொல்லு அது வழி கொண்டு யோசிச்சிடாரு என்று சொல்லி கேட்டு போய் பசியாக அவங்களுடைய காலை நாஸ்தாவு உண்டாகலாம். குந்தி கொண்டிருக்கும் போது பசியாறி கொண்டிருக்கும் நேரத்தில் இமாம் அம்பலி அவர்கள் கேட்டாங்களா இன்னைக்கு ராவு எப்படி இருந்தது என்று. அதுக்கு மேலே கேட்கக்கூடிய பவர் இல்லை உஸ்தாதும் செய்யும். அப்ப வங்காள இங்காரு திரும்பி பார்த்தா போயிட்டு அந்த புரிஞ்ச குருவியில அம்பலி இன்னைக்கு இரவு மற்ற கயதான இரவாக நான் சந்தித்தேன். நாங்கள் இமாம் ஷாஃபி அவர்கள் இந்த இரவு ரொம்ப கயிறான ஒரு ராவாக நாங்கள் சந்தித்தேன். என்னவோ என்று கேட்கறதுக்கு இவங்களுக்கு ஆசை இருக்குது, தைரியம் இல்லை. புத்தகம் சேர்க்குமோ அறிவு என்றோ இல்லை கூடிய கடல் இமாம் ஷாஃபி. அப்ப இமாம் ஷாஃபி அம்பி அறிவாக்க அம்பா அப்பா இல்ல கேள்வி உண்டு ஷாஃபி இமாவுக்கு வழங்காமல் இல்லை என்று சொல்லி கேட்டாலும் அம்பலி இந்த ராவு நான் வித்தலுக்கு மேலே படுத்ததுக்கும் சுபுக்கும் இடையிலே ஒரு கித்தா ஒன்று கோர்வம் எஞ்சிருக்குது. அதாவது
நாம் இதுவரை எழுதி வந்த கிட்டாவிலே சாமி மதவுடைய அட்டத்திலையும் அரபி மதவுடைய அட்டத்திலையும் பெண்களுடைய மாத காலத்துக்கு வேண்டிய அளவுக்கு போதிய நிரப்பமான ஒரு ஒழுக்கமுள்ள கிட்டாப் இன்னும் எழுதினதாக காண இல்லை. அதுக்காக ஒரு கிட்டா ஒன்று கூறுவேன், அது பூர்த்தியாக செஞ்சாச்சு என்று நாங்கள். நாங்கள் துபுவுக்கும் இசாவுக்கும் இடையில கோர்வு எஞ்சாச்சு என்று சொல்லும் போது அது எல்லாம் ஆயத்து அது இருந்து அதனுடைய வாரத்தெல்லாம் பையாத்தாக அது கல்வியில எழுதியாச்சு. இனி தானும் பையை கொண்டு களத்தை கொண்டு வந்தால் உட்கார்ந்து அவங்க வாயால எந்த எடுக்க வேண்டியிருக்கிறத எந்த கூடுதல் குணமும் வராது. அந்த அளவுக்கு அதெல்லாம் கரெக்டா கோர்வை செய்தாச்சு. இது கேட்ட உடனே இவன் அம்பரி அவ்வியோகனுக்கு அளவுக்கு மேலே அளவில்லாத ஒரு ஆனந்தம் கொண்டு உடனே ஓடி உள்ளுக்கு போய் மூளை நானும் நீ நின்று சொல்ற தயவாத்து யாருக்கு எனக்கும் இருக்கு புஸ்தான் ஷீகாவர்கள் என்ன செஞ்சிருக்குது இன்னைக்கும் சியாமும் பதவி வரக்கூடிய மக்களுக்கும் உபகாரமான எக்காலும் பார்க்கக்கூடிய மக்களுக்கு பார்க்கக்கூடிய பூர்ணமான அறிவா ஒரு கிட்டாவு தான் கொண்டு வந்திருக்கு இந்த மாதிரி என்று சொன்னோடைய மகளாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். வாஸ்தவம் பாப்பா நானும் நீங்களும் செய்து நம்ம ஆண்டு பேருக்கும் இது இன்னைக்கு மகிழ உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தேவையான விஷயம் அல்லவா சேகுனா அவர்கள் செஞ்சிருக்கேன்னு ஒத்துக்கிட்டாங்களாம். ஒத்துக்கொள்ளாமல் முடியாது. அதே போன்ற ஐக்கும் அதே போன்ற நாளாக்கள் ஐரிவியங்கள் முத்தபக்தியங்கள் முத்தபக்தியங்களுடைய படுக்கை அனாவசியமான நேரத்தை கொண்டு நித்திரை கொண்டு அவங்க நேரத்தை மாடுமாறி தூங்கி கழிப்பது அல்ல. அவைகளுடைய நித்திரையும் வணக்கம் ஆயிருக்கும். நம்ம காணக்கூடியது நித்திரை ஆயிருக்கும். நித்திரையும் அல்லாவுடைய நிற்கிறதே அவங்க ஞாபகத்தோட படுக்கும் போது அவைகளுடைய அத்தனை நித்திரையும் எத்தனை மணி அவர் நித்திரை என்றாலும் அந்த நித்திரையும் வணக்கம் ஆயிருக்கும். நாம பல நினைவிலே நாம நித்திரை கொண்டு முடிச்ச உடனே அந்த வியாபாரம் போக வேணும், இவரை கொள்ளாடிக்க வேணும், அவரை ஏமாற்ற வேணும், அவளோட பேச வேணும் என்று நாட்டத்தை வச்சு படுக்கும் போது எத்தனை மணிக்கு மணி அவர் படித்தாலும் அவ்வளவும் பாவத்திலே கட்டு வரும். ஆரிவிங்கள் அவரியாக்களுடைய அந்த நித்திரையாக அல்லாவுடைய நிற்கிறதே அந்த ஞாபகத்திலே ஹூவிலே அவர்கள் படுப்பார்கள். அந்த ஹூவங்கிற மூச்சிலே அவங்க மயங்குவார்கள், அதிலே எழும்புவார்கள். அத்தனையும் வணக்கமாக அது எழுதப்படும். இதுதான் ஒரு மனிதனுடைய நாம ரெண்டு பேரும் செய்யக்கூடிய வணக்கத்திலே ஒரு ஆளுடைய நேரம் ஒரு 10 வயசாவுக்கு பெருமதி இல்லாமல் பணம் இல்லாமல் போகிறது. பல கோடி ரூபாவுக்கு அளவில்லாத ஒரு நேரமாகவும் மற்றவங்களுடைய கழியுது. இதே போன்ற வணக்கம் நானும் நீங்களும் வணங்கக்கூடிய ஒரு மக்களாக இன்னத்தில் கதறி மாதராக மாநிலத்தில் கதறி லைலத்துல் கதர் கயிறும் நபி ஜஹர் தனதல் மலாயிகத்து வரூஹ் ஃபியாபி ரப்பி மின் குல்லி அம்ரு ஸலாமு ஹியா ஹத்தா மத்லாயி ஃபஜ்ர் என்ற ஆயத்து யாராவது அலிமீங்கள் நீங்க விட வியாக்கியம் பண்ணு அலிமி மக்களை ஒன்று கேட்டு பாருங்கள். அல்லாஹு தஆலா கதருடைய ஆவை உண்டாக்கி இருக்குது, படைச்சிருக்குது. எதிரும் ஆயுதம் மாதத்தை விட கைதான ஒரு இறைவன் கூறுவான் எச்சரிக்கை செய்யும் போது அந்த கதூருடைய ராவு எது லீரத்துக்காரர் எது அந்த ராவு நமக்கு சந்திக்கக்கூடிய ராதா அல்லா நானும் அந்த ராவில உள்பட்டவன் தானா உள்பட வேண்டியவன் தானா என்று யாராவது சிந்திச்சாங்களா கேட்டாங்களா படித்தாங்களா? இல்ல. இதே போன்ற ஆயுதம் இதர மக்களுடைய காலத்திலே ஆயுதம் மாதத்தை விட கைதான ஒரு இரவு என்று குருவான் தொடர்ந்த வாசியிலே வெல்லும் போது நம்முடைய ஆயுத வருடத்துடைய ஜீவியம் இவைகளுடைய ஒரு வருட ஜீவியத்துக்கு காணுமா என்று நான் சற்று சிந்திக்க வேணும். லீட்டு இல்லாமல் வாங்க கேட்காததா? வெள்ளிக்கிழமை அல்லவா?